இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய பேரினமும் சூரிய குடும்பம் லெசன்லேருந்து ஃபுல்லாக 1 மார்க் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டோம், பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்களை பற்றி ஃபுல்லாக 1 மார்க் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பூமியில் இருக்க நம்ம பூமி அப்படிங்கிற ஒரு கோள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு. அந்த கோளை பற்றிய ஃபுல் 1 மார்க் ப்ளஸ் பூமியினுடைய சுழற்சி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோ போடுறத ஒரு 2 வாரமாக நிப்பாட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக வந்து எல்லாருக்கும் சாரி, இனிமேல் இந்த தப்பு நடக்காது. டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். இப்போ பாருங்க, நிலவு நிலவு வந்து புவியினுடைய துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு. நிலவு தான் புவியினுடைய துணைக்கோள். இப்போ துணைக்கோள் நம்ம சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் பார்த்தோம். அந்த 8 கோள்களுக்குமே ஒவ்வொரு வந்து சில கோள்களுக்கு வந்து துணைக்கோள்கள் இருக்குது. அதில் வந்து நிலவு நம்ம புவியினுடைய துணைக்கோள் தான் நிலவு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், துணைக்கோள் என்றால் என்ன? கோள்களை சுற்றி வரும் விண்பொருள் துணைக்கோள்னு கொடுத்துருக்காங்க. கோள்களை சுற்றி வரக்கூடிய விண்பொருள் தான் துணைக்கோள். அதே கோள் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய விண்பொருட்கள் கோள். துணைக்கோள்கள்னால் கோள்களை சுற்றி வரக்கூடிய விண்பொருள். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சூரிய குடும்பத்தில் வந்து 8 கோள்களும் சுற்றி வருது இல்லையா, அதான் கோள். அந்த சுற்றி வரக்கூடிய அந்த கோள்களை சுற்றக்கூடிய கோளைத்தான் துணைக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமம் கொடுத்துருக்காங்க. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஆகும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிலவு வந்து அது ஒரு முறை தன்னை சுற்றி வர்ற நேரமும் ஆகிற நேரமும் புவியை வந்து அது சுழல் சுற்றி வர்றதுக்கு ஆகக்கூடிய நேரமும் சமம் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை நாள் எவ்வளோ நேரம் அப்படின்னா 27 நாட்கள் 8 மணி நேரம். நிலவிற்கு டேஸ் இல்லை. நிலவில் என்ன கிடையாது அப்படின்னா வளிமண்டலம் கிடையாது. விண்கற்களின் தாக்கத்தால் நிலவின் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா நிலவில் வளிமண்டலம் இல்லை. விண்கற்களின் தாக்கத்தால் நிலவின் மேற்பகுதியில் அதிக அளவு தரைக்குழி பள்ளம் ஏற்பட காரணம் என்ன காரணம் அப்படின்னா நிலவில் வளிமண்டலம் இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, நிலவு புவியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நிலவு புவியிலிருந்து 384,400 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. நிலவு புவியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னா 384,400 கிலோமீட்டர். அதுக்கடுத்தது கவரிங்க, மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் எது அப்படின்னா நிலவு. நிலவுலலாம் முதன் முதல்ல மனிதர்கள் தரை இறங்கியிருக்காங்க. மனிதன் தரை இறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. நிலவு பூமியில் எத்தனை பங்கு இருக்குது அப்படின்னா 1/4. நிலவு பூமியில் 1/4. நிலவை பற்றி ஆராய இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. நிலவை பற்றி ஆராய இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. அது எந்த ஆண்டு அப்படின்னா 2008 அனுப்பியிருக்காங்க. நிலவை பற்றி ஆராய இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. அது அனுப்பப்பட்ட ஆண்டு 2008 அனுப்பியிருக்காங்க. இதுதான் நிலவை பற்றிய இருக்கக்கூடிய 1 மார்க். அதுக்கடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவியினுடைய சுழற்சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, புவியின் சுழற்சி. சூரியன் காலையில் கிழக்கிலும் மதியம் உச்சியிலும் மாலையில் மேற்கிலும் தோன்ற காரணம். சூரியன் காலையில் வந்து கிழக்கில் இருக்கு, மத்தியானத்துக்கு உச்சியில் வந்துடுது, மாலை ஆயிட்டா மேற்கில் தோன்றுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புவி சூரியனை இடைவிடாது சுற்றி வருவதே ஆகும். எந்த சைட்லேருந்து அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக. புவி சூரியனை இடைவிடாது சுற்றி வருவது எந்த சைடில் இருந்தால் மேற்கிலிருந்து கிழக்காக. புவி வந்து எங்கேருந்து சுற்றும் அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக நகழ்வதாக தெரிகிறது. அதாவது சூரியன் வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுழற்கிறதுனால சூரியன் வந்து கிழக்கிலிருந்து மாலையிலிருந்து மேற்காக நம்மளுக்கு வந்து மாறுற மாதிரி தெரியுது. ஆனால் சுற்றக்கூடியது புவி தான், சூரியன் கிடையாது. நாம் பேருந்தில் பயணம் செல்லும் போது மரங்கள் நமக்கு எதிர் திசையில் செல்வதாக தோன்ற காரணம் என்ன? நாம் பேருந்தில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி தெரியும், மரங்கள் எல்லாம் நம்மளுக்கு எதிர் திசையில் போறாப்புல தான் இருக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டாலும் இந்த சுழற்சி தான் தான் இதே ஆன்சர் தான். புவி வந்து சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுத்துறதுனால தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது திசையில வந்து எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சூரியன் வந்து புவி வந்து கிழக்குலேருந்து மேற்கா போகும்போது சூரியன் வந்து புவி மேற்குலேருந்து கிழக்கா போகும்போது சூரியன் கிழக்குலேருந்து மேற்கா வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் எல்லா பொருட்களுமே எப்படி தான் தெரியும், ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் தெரியும். அதான் பேருந்து பயணம் செல்லும்போது பொருட்கள் வந்து ஆப்போசிட்டாக தெரியுது. அதுக்கு காரணம் வந்து ப்ரீவியஸ் குவஸ்டின் தான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன்.
புவியினுடைய வடிவம், புவி வந்து என்ன வடிவம் அப்படின்னா புவியினுடைய வடிவம் வந்து கோள வடிவம். புவி உருளை வடிவம் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. புவி வந்து கோள வடிவம். புவியினுடைய அச்சு, புவியினுடைய அச்சு அப்படின்னா புவியின் வடதுருவத்திலிருந்து புவிமையம் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு தான் புவியின் அச்சு என்று சொல்கிறோம். புவியின் அச்சு என்றால் என்ன அப்படின்னா புவியின் வடதுருவத்திலிருந்து புவிமையம் வழியாக தென் துருவம் வரை செல்லும் கற்பனை கோடு புவியினுடைய அச்சு. இதுக்கடுத்து பாருங்க, புவியினுடைய வடிவம் எப்படி இருக்கு, அதோட சாய்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். புவியினுடைய வடிவம், புவி என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னா புவியினுடைய வடிவம் கோள வடிவம். சாய்வு தன் அச்சில் 23 டிகிரி சாய்ந்துள்ளது. புவி அதனோட அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்திருக்கு அப்படின்னா 23 டிகிரி சாய்ந்து காணப்படுது. அது வந்து சுற்றுவட்ட பாதைக்கு எத்தனை டிகிரி கோணம் சாய்வு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா 66.5 டிகிரி சாய்வு கோணத்தை சுற்றுவட்ட பாதைக்கு ஏற்படுத்துகிறது. தன்னச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது அப்படின்னா 23 டிகிரி சாய்ந்துள்ளது. அது சுற்றுவட்ட பாதைக்கு அந்த சாய்வு வந்து எந்த அளவுக்கு கோணத்தை சாய்வு கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா 63 டிகிரி சாய்வு கோணத்தை ஏற்படுத்துகிறது. புவியினுடைய சுழலும் வேகம் கொடுத்துருக்கேன் பாருங்க. புவியினுடைய சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் மணி, ஒரு மணிக்கு 1670 கிலோமீட்டர். எங்க அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதியில. 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில அதனோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா 845 கிலோமீட்டர் பெர் மணி. 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பெர் மணி. துருவ பகுதியில புவியினுடைய சுழலும் வேகம் சுழி, துருவ பகுதியில் புவியினுடைய சுழலும் வேகம் சுழி. அதுக்கடுத்து புவி வந்து சுழலுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சுழலுதல் என்றால் என்ன, புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுதல் சுழலுதல் எனப்படும். சுழலுதல் என்ன அப்படின்னா புவி வந்து அதனோட அச்சை மையமா வச்சு அது சுழலுக்கிறது இல்லையா, அதுதான் சுழலுதல். அதே சுற்றுதல் அப்படின்னா புவி வந்து சூரியனை சுற்றி வர்றதுதான் சுற்றுதல். அது தன்னைத்தானே வந்து இப்படி உருளுது இல்லையா, அதான் வந்து தன்னைத்தானே தன்னச்சில் சுற்றுக்கிறது தான் சுழலுதல். புவி பூமி வந்து எப்பவுமே தன்னைத்தானே சுத்திக்கிட்டும் சூரியனை சுத்தி வரும். அது பாருங்க, ஒரு முறை சுழலை எடுத்துக்கொள்ளும் காலம், புவி வந்து தன்னைத்தானே சுழலும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறை சுழலை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் ஒரு நாள். அதைத்தான் 23:56.09 அதைத்தான் நம்ம வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். பூமி வந்து ஒரு முறை தன்னைத்தான சுழல் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாள். இரவு பகல் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா புவி வந்து சுழல்கிறது. இரவு பகல் ஏற்பட காரணம் புவி வந்து சுழல்கிறது. இதே பருவகால மாற்றம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டா புவி வந்து சூரியனை சுற்றி வருது. சுற்றி வருவதனால பருவகால மாற்றம் ஏற்படுகிறது. பூமி வந்து சுழல், இந்த புவி இருக்கு இல்லையா, அந்த சுழல்வதனால தான் வந்து இரவு பகல் ஏற்படுகிறது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நள்ளிரவு சூரியன் என்பது என்ன, இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிகா வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு நள்ளிரவு சூரியன் எனப்படும். நள்ளிரவு சூரியன் என்பது 2 அரைக்கோளங்களில் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிகா வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் வந்து தலைக்கு மேலே தெரியக்கூடிய நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கீழே ஒளிர்வு வட்டம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளிர்வு வட்டம் என்பது புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். ஒளிர்வு வட்டம் என்பது புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோட்டிற்கு தான் ஒளிர்வு வட்டம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சுற்றுதல் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சுற்றுதல், புவி வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என்பர். சுற்றுதல்னா என்ன அப்படின்னா புவி வந்து என்ன செய்யுது, சூரியனை வந்து சுற்றி வருது. அந்த எந்த பாதையில சுற்றி வரும் அப்படின்னா நீள்வட்ட பாதையில தான் சுற்றி வரும். புவி சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வரும் நிகழ்வு தான் சுற்றுதல். சுழலுதல்னா புவி தன்னைத்தானே சுழல் சுத்திக்கிறதா சுழலுதல். சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என்பர். புவி வந்து வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றும்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில். புவி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றும், 30 கிலோமீட்டர் வேகத்தில் புவி வந்து சூரியனை. புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 365 கால் நாட்கள். புவி ஒரு முனை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னா 365 கால் நாட்கள். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு வருடம் அப்படின்னு சொல்றோம். புவி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய எடுத்துக்கொள்ளும் காலத்தை ஒரு வருடம் சொல்றோம். புவி வந்து அதே தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தை ஒரு
நாள் அப்படின்னு சொல்றோம். ஒரு வருடம் என்பது 365 நாள். புவி சூரியனை ஒரு முறை சுற்றும் காலம்தான் ஒரு வருடம். அதுக்கடுத்து லீப் ஆண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் எதாவது வரும் அப்படின்னா இந்த லீப் ஆண்டு வரும். ஏன் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது அப்படின்னா 365 கால் நாள் இருக்கு இல்லையா, அந்த கால் நாட்களை 4 கால் காலா 4 வந்து சேர்த்துக்கிறாங்க. 4 சேர்த்து 1 வரும்போது 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிப்ரவரி மாதத்துல 29வது நாள் வருது இல்லையா, ஒரு நாளை சேர்த்து வரும். அந்த அந்த வருடம் வந்து எப்போ வருதோ, அது பிப்ரவரியில ஒரு நாள் வந்து எப்போ சேர்த்து வருதோ அதைத்தான் வந்து என்ன அப்படி சொல்றோம்னா லீப் ஆண்டு சொல்றோம். இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், அதான் அந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/4 × 4 = 1 அது வந்து பிப்ரவரி மாதம் அந்த ஒரு நாளை சேர்த்து சொல்றோம் இல்லையா. அதான் பருவகால மாற்றம் தோன்ற காரணம். பருவகால மாற்றம் ஏன் தோன்றுது அப்படின்னா புவி வந்து சூரியனை சுற்றி வருவதால தான் பருவகால மாற்றம் தோன்றுது. இரவு பகல் ஏன் ஏற்படுது அப்படின்னா புவி வந்து தன்னைத்தானே சுழல் சுத்திக்கிறதுனால தான் இரவு பகல் ஏற்படுது. அதே சூரியனை சுற்றி வரும்போது தான் என்ன ஏற்படுதுன்னா பருவகால மாற்றம் ஏற்படுது. இதை கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. புவி சூரியனை சுற்றுவதால் டர்ஸ் டர்ஸ் வரை 6 மாதம் புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும், தென்னரைக்கோளம் விலகி இருக்கும் அப்படின்னா மார்ச் 21 to செப்டம்பர் 23. புவி சூரியனை சுற்றுவதால் டர்ஸ் டர்ஸ் வரை எந்த இதிலிருந்து எந்த 6 மாதம் புவியினுடைய வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும், தென்னரைக்கோளம் விலகி காணப்படும் அப்படின்னா மார்ச் 21 செப்டம்பர் 23. அதுக்கடுத்து பாருங்க, அடுத்த 6 மாதம் அதாவது செப்டம்பர் 23 மார்ச் 21 இருக்கு இல்லையா, அதுவரை புவியினுடைய தென்னரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் விலகியும் காணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் 6 மாத காலம் வந்து புவியினுடைய வட அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்தும் காணப்படும், அதுக்கப்புறம் தென்னரைக்கோளம் சூரியனை விட்டு விலகி இருக்கும் ஃபர்ஸ்ட். அந்த 6 மாதம் எது அப்படின்னா மார்ச் 21 செப்டம்பர் 23. அதே அடுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா தென்னரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி விலகியும் காணப்படுது. அது எந்த காலம் அப்படின்னா செப்டம்பர் 23 இருந்து மார்ச் 21 வரை. சம பகலிரவு நாட்கள் என்றால் என்ன, சமபகலிரவு நாட்கள் என்றால் என்ன அப்படின்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள்ல நிலநடு கோட்டு பகுதியில் சூரிய கதிர்கள் எப்படி விழும் அப்படின்னா டர்ஸ் விழும்னா செங்குத்தாக விழும். எப்படி அப்படின்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 அந்த அந்த நாட்கள்ல வந்து நிலநடு கோட்டு பகுதியில வந்து என்ன ஆகுமா, சூரிய கதிர்கள் வந்து எப்படி விழுமா, செங்குத்தாக விழுமா. அந்த பீரியட்ல மார்ச் 21 செப்டம்பர் 23 செங்குத்தாக நிலநடுக்கோட்டு பகுதியில சூரிய கதிர்கள் விழும். அந்த நிகழ்வுக்கு என்ன பேரு அப்படின்னா சமபகலிரவு நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது எப்படி தோன்றும் நிகழ்வு என்ன அப்படின்னா அனைத்து பகுதியிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக அமையும் இந்நிகழ்வு சமபகலிரவு நாட்கள் என அழைக்கப்படுகிறது. சமபகலிரவு நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா அனைத்து பகுதியிலுமே பகல் மற்றும் இரவு பொழுது எப்படி அமையும் அப்படின்னா சமமாக அமையுமா. இந்நிகழ்வுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சமபகலிரவு நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். நிலநடுக்கோட்டு பகுதியில சூரிய கதிர்கள் வந்து எந்த காலத்துல செங்குத்தாக விழும் அப்படின்னு கேட்டா மார்ச் 21 செப்டம்பர் 23 இதுலதான். அதே சமபகலிரவு நாட்கள் எப்ப வந்து ஏற்படக்கூடிய பீரியட் அப்படின்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 அப்படின்னு கூட எப்படி கேட்கலாம், எப்படி கேட்டாலும் தெளிவா பாத்துக்குங்க. அதுக்கடுத்து பாருங்க, கோடைக்கால கதிர் திருப்பம் கொடுத்துருக்காங்க. கோடைக்கால கதிர் திருப்பம் என்பது ஜூன் 21 கடகரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளம் நீண்ட பகல் பொழுதையும் தென்னரைக்கோளம் நீண்ட இரவையும் பெற்றிருக்கும். இதான் வந்து கோடைக்கால கதிர் திருப்பம். அதாவது வட அரைக்கோளத்துல வந்து நீண்ட பகல் பொழுது இருக்குமா, அதுவும் எந்த ரேகையில வந்து விழுகுது அப்படின்னா கடகரேகை. கடகரேகையின் மீது சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக விழுந்தது அப்படின்னா அது வந்து கோடைக்கால கதிர் திருப்பம். அதே மாதிரி அந்த கோடைக்கால கதிர் திருப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா வட அரைக்கோளத்துல வந்து நீண்ட பகல் பொழுதையும் தென்னரைக்கோளத்துல வந்து நீண்ட இரவு பொழுதையும் பெற்றிருக்கும். அதுக்கடுத்து அதே குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா டிசம்பர் 22 மகர ரேகையின் மீது சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுந்தா அது வந்து குளிர்கால கதிர் திருப்பம். கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னா சூரிய கதிர்கள் வந்து கடகரேகையில செங்குத்தாக விழுவோம். அதே குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னா சூரிய கதிர்கள் வந்து எங்க மகர ரேகையில செங்குத்தாக விழுவோம். சம பகலிரவு நாட்கள் அப்படின்னா சூரிய கதிர்கள் எங்கே விழும் அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதியில சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக விழும். நிலநடுக்கோட்டு பகுதியில விழுந்தா சம பகலிரவு நாட்கள் ஏற்படும். அதே சூரியனுடைய கதிர்கள் வந்து கடகரேகையில விழுந்தா கோடைக்கால கதிர் திருப்பம். அதே சூரிய கதிர்கள் வந்து மகர ரேகையில செங்குத்தாக விழுந்துச்சுன்னா அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா குளிர்கால கதிர் திருப்பம். அதான் பாருங்க டிசம்பர் 20 அது என்ன தேதி அப்படின்னா
22 குளிர்கால கதிர் திருப்பம், டிசம்பர் 22 கோடைக்கால கதிர் திருப்பம், ஜூன் 21 சம பகலிரவு நாட்கள், மார்ச் 21 செப்டம்பர் 23. குளிர்கால கதிர் திருப்பம் டிசம்பர் 22 தேதி மகர ரேகையில் மகர ரேகையின் மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்ற நிகழ்வு. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, வட அரைக்கோளம் வந்து நீண்ட இரவை பெற்றிருக்கும், தென்னரைக்கோளம் வந்து நீண்ட பகலை பெற்றிருக்கும். அதே கோடை காலத்துல வந்து வட அரைக்கோளம் வந்து நீண்ட பகல் பொழுதையும், தென்னரைக்கோளம் வந்து நீண்ட இரவையும் பெற்றிருக்கும். அதே குளிர்கால கதிர் திருப்பத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வட அரைக்கோளம் வந்து நீண்ட இரவையும், தென்னரைக்கோளம் நீண்ட பகலையும் பெற்றிருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிலவு பூமியினுடைய சுழற்சியில் இருக்கக்கூடிய ஃபுல் ஒன் மார்க் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புவியோட கோளங்கள் கொடுத்துருக்காங்க, பாறை கோளம், உயிர் கோளம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிடிச்சிருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒன் மார்க் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து படிச்சுட்டே வாங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.